ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேக் பேஜை வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தெரியாமலே உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ கடைக்காரங்க மெயினாக இந்த வீடியோ பாருங்கள். ஸோ கடை வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட காமிப்பாங்க, பட் ஆனால் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸோ கடை வச்சுருக்கிறவங்களை ஏமாற்றி நிறையா பேர் வந்து இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் வந்து சின்னதாக காய்கறி வாங்கினாலும் சரி, இல்லை ஸ்டேஷ்னரி என்ன வாங்கினாலும் சரி, இப்போ எல்லாமே இளநீ கடையில் கூட உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறீங்க. ஸோ அப்படி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறப்ப ஒரு சில பேர் வந்து ஏமாத்துறாங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ. மெயினாக வந்து ஸோ ஷாப் வச்சுருக்கிறவங்க, அதாவது கடை வச்சுருக்கிறவங்க வந்து மெயினாக அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா ஸோ நான் பே பண்ணிட்டேன்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிப்பாங்க, பட் ஆனால் அது ஃபேக் பேமெண்ட்டாக இருக்கும், உண்மையிலேயே உங்களுக்கு அமௌண்ட் வந்துருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபேக் பேமெண்ட் வந்து உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேக் பேமெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி ஃபேக் பேமெண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, ஸோ அதை நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். மெயினாக வந்து கடை வச்சிருக்கிறவங்க மெயினாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களோட சேஃப்டிக்காக தான். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட அமௌண்ட் வரணும், அவங்க உங்களுக்கு அமௌண்ட் வந்த மாதிரி ஒரு ஃபேக்காக ஒரு டீட்டெயில்ஸை க்ரியேட் பண்ணி உங்ககிட்ட காமிச்சிட்டு அங்கே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ அது எப்படி நம்ம வந்து பார்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு தனியாகவே ஒரு ஆப் வந்து இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோரில் இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆப் தான் இது. ஸோ இது ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் இருக்குது, பேடிஎம், அமேசான் பே, ஜிபே, போன்பே அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து நீங்கள் அந்த ஃபேக் ட்ரான்சாக்ஷன் வந்து ஜென்ரேட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பேடிஎம் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ செலக்ட் பண்ண உடனே நேம், ஃபோன் நம்பர், அமௌண்ட் கேட்குது. ஸோ நான் வந்து நேம் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ நேம் வந்து என்னோட நேம் டைப் பண்ணிவிட்டேன், ஃபோன் நம்பர் வந்து நான் டைப் பண்ணுறேன், ஒரு 10 டிஜிட் நம்பர், 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 டிஜிட் ஃபோன் நம்பர் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அமௌண்ட் வந்து நான் என்ட்ரி பண்ணுறேன், ஒரு 100 ருபீஸ் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ என்ட்ரி பண்ண உடனே கரண்ட் டேட்டும் கரண்ட் டைமும் இருக்குது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வேலட்டோட பேலன்ஸும் வேலட்டோட டிஃபால்ட் ஐடியும் வந்து வரும். ஸோ அது வேணும்னா நீங்கள் வந்து இன்புட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபேக் ட்ரான்சாக்ஷனோட பேஜ். ஸோ இதை நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கடையில் இருக்கிறவங்க ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் அந்த கடைக்காரர்கிட்ட காமிச்சிங்கன்னா ஓகே, அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்குவாங்க. பட் ஆனால் இது வந்து ஃபேக் ட்ரான்சாக்ஷன் பேஜ். ஸோ இந்த பேஜை வந்து பார்த்துட்டு நீங்கள் ஓகேன்னு சொல்லிடுவாங்க கடைக்காரர். ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடுவீங்க. ஸோ பட் ஆனால் அந்த அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்காது. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இப்போ வந்து இதை வச்சு வந்து ஏமாத்துறாங்க. ஸோ இதை வச்சு ஏமாத்துறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதே போல் தான் அமேசான் பேக்கு இருக்குது, அதே போல் தான் ஜிபேக்கு இருக்குது, அதே போல் தான் ஃபோன் பேக்கு இருக்குது. ஸோ இது என்னென்னா ப்ராங்க் பேமெண்ட்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இப்போ வந்து எங்கேயுமே இது கிடைக்காது, ஏன்னா வந்து வெப்சைட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதே போல் வந்து கூகுள் பேலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணினாலும் கிடைக்காது. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் இல்லீகலாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இதை வச்சு வந்து பே பண்ண மாதிரி காமிச்சிட்டு, ஸோ வந்து வேணுங்கிற பொருளை வாங்கிட்டு பே பண்ண மாதிரி காமிச்சிட்டு அந்த விட்டு போயிடுறாங்க. பட் அமௌண்ட் ரிசீவ் ஆச்சா இல்லையாங்கிறது யாரும் பார்க்குறதில்ல. ஸோ கடை வச்சிருக்கிறவங்க மெயினாக வந்து என்னென்னா, ஸோ அவங்க பே பண்ணிட்டேன்னு சொன்னாலும் அவங்கள வெயிட் பண்ண சொல்லிவிட்டு உங்களோட பர்டிகுலர் அக்கௌண்ட், அதாவது பேடிஎம்மோ, அமேசான் பேவோ, ஜிபேவோ, போன்பேவோ, எதில் வந்து அவங்க பே பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்களோ, ஸோ அந்த அக்கௌண்ட்டில் பேலன்ஸை செக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக என்னமோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, என்ன டைமில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிறத உங்களோட ஃபோனில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கஸ்டமரை அனுப்புங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சேஃப்டி. அப்படி இல்லைன்னா உங்களோட பணம் தேவையில்லாமல் வந்து உங்களுக்கு தெரியாமலே திருடப்படும். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட் வந்து நிறையா இருக்கிறதுனால, ஸோ வந்து ரொம்ப வந்து விழிப்புணர்வாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வந்து இந்த மாதிரி ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். எதுக்குன்னா, ஸோ யாராவது இந்த ஆப்பை பயன்படுத்தி வந்து யாராவது அவங்கள வந்து ஏமாத்தினாங்க அப்படின்னா கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேக் ஆப்பை வந்து நான் பாப்புலர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நான் போடலை. ஸோ இது சம்மந்தம் இதை வச்சு நிறைய பேர் வந்து ஏமாற்றிட்டுருக்காங்க. பெங்களூர்லேயே 2 கேஸ் வந்து பதிவாயிருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு அமௌண்ட் வருதா வரலையாட்டு உங்களோட அந்த பர்டிகுலர் ஆப்பை ஓப்பன் பண்ணி லாஸ்ட் ட்ரான்சாக்ஷனும் அதே போல் பேலன்ஸையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமரை வந்து அங்கேருந்து வந்து போக சொல்லுங்கள். ஸோ அது உங்களோட சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்காது டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.